ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரசிக்கலாம் ரசிக்கலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்கர்ட் போட்டு எப்படி மடிசார் கட்டுறதுனும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து 6 யார் சாரியில் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே வந்து அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெஃப்ட் சைட் கட்டுறது இல்லை ரைட் சைட் கட்டுறது எந்த இடத்துல உங்களுக்கு இஷ்டமோ அந்த இடத்துல இன்ஸ்கர்ட் கட்டிக்கோங்க. எப்பயும் கட்டுறதை விட 1 இன்ச் லூஸ் விட்டு கட்டிக்கோங்க. இப்போ சாரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை இப்போ நான் காமிக்கிற மாதிரி மொத்தமாக பிடிச்சி கையில் வச்சுருக்கேன். 1 இன்ச் லூஸ் விட்டு இன்ஸ்கர்ட் கட்ட சொன்னேன் இல்லையா, அது எதுக்கு அப்படின்னா இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இன்ஸ்கர்ட் கட்டும் போது நமக்கு அந்த இடத்துல ஒரு வி ஷேப்பில் ஒரு கேப் கிடைக்கும்ல, அது உள்ள வழியாக நம்ம கையில் வச்சுருக்க சாரியை இப்போ நான் காமிக்கிற மாதிரி உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. இன்ஸ்கர்ட் உள்ளே விடக்கூடாது, அந்த நாட் வழியாக விட்டு நம்ம இன்ஸ்கர்ட்க்கு வெளியில் வந்து அந்த சாரி வந்து வரணும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதோட லென்த்து பார்த்திங்கன்னா நம்ம கால் உயரத்துக்கு ஃபஸ்ட்டு விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறமா அதில் மறுபடியும் பாதி அளவுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளே இழுத்து விடணும். கால் வரைக்கும் இருக்குது, இதில் இன்னும் கொஞ்சம் இழுத்து விடணும் பாதி அளவுக்கு. இப்போ நான் சொன்ன அளவுக்கு வந்து சாரியை விட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்கர்ட்டை அப்படியே நம்மளோட பின்பக்கமாக திருப்பி விட்டுருணும். ஃபுல் சைடு திருப்பி விட்டுறக்கூடாது, அதாவது அந்த நாட் போடுற பாயிண்ட் வந்து பேக் சைடில் சென்ட்ரல் இருக்க மாதிரி வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காலை வந்து நல்லா அகலமாக வச்சுட்டு இப்போ கீழே குனிஞ்சு நம்ம சாரி வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எடுத்து இப்போ நம்ம அதை வந்து வயிற்றுக்கிட்ட சொருக்க போகிறோம். ரொம்ப அப்படியே மேலே ஏற்றி டைட்டாக கையில் இருக்க அத்தனை சரியும் உள்ளே சொருகிடக்கூடாது, போதுன்ற அளவுக்கு நல்லா டைட்டாக சொருக்கிக்கோங்க. கீழே வந்து கால்களுக்கு நடுவில் இருக்க சாரி வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும், ரொம்ப மேலே ஏற்றிட்டு இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இப்போ பின்பக்கம் விட்டுருக்க சாரி இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் ரைட் சைட் பக்கமாக எடுத்து ஒரு சுற்று சுற்றி மேலே முந்தானி போட்டிங்கன்னா லெஃப்ட் சைடில் முந்தானி வரும், நார்மலாக சாரி கட்டுற மாதிரி. அதுவே லெஃப்ட் சைடில் இருக்க சாரி எடுத்து ஒரு சுற்றி சுற்றி மேலே முந்தானி போட்டிங்க அப்படின்னா அது வந்து ரைட் சைடுக்கு வரும். எப்போவுமே மடிசார் கட்டும் போது ரைட் சைட் மடிசார் போட்டு கட்டினா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. போன தடவை வீடியோவில் நம்ம லெஃப்ட் சைட் நார்மலாக கட்டுற மாதிரியே வந்து முந்தானி போட்டு கட்டி காமிச்சோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரைட் சைடு வந்து மேலே முந்தானை போடுறது வர மாதிரி கட்டலாம். அதனால நான் வந்து இப்போ பின்னாடி இருக்க சாரியை லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்து ஒரு சுற்று சுற்ற போகிறேன். இப்போது இடுப்பை சுற்றி ஒரு தடவை சாரியை சுற்றிட்டு அதுக்கப்புறமா மேலே முந்தானை போடலாம். ஃபஸ்ட்டு தடவை இப்படி சுற்றும் போது கொஞ்சம் மேலே வயிற்றுக்கிட்டலாம் சுருக்கு சுருக்கமாக தான் இருக்கும், அதை நம்ம கடைசியாக அட்ஜஸ்ட் பண்ணி கட்ட போகிறோம். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்றத காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சுருக்கமாக இருக்கு இல்லையா, இதை எல்லாத்தையுமே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்படி ஒரு 2 தடவை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் சுருக்கமே இல்லாமல் பிளைன் ஆயிரும். இதை வந்து அந்த சுருக்கம்லாம் இருந்த போர்ஷனை வந்து நம்மளோட வயிற்றுக்கிட்ட சைடில் சுருக்கிடலாம். இது வந்து நமக்கு தெரியாது முந்தானை இந்த இடத்துல வரும்போது. இப்போது முந்தானை தூக்கி மேலே போட்டு ஜஸ்ட் ஒரு பின் குத்திடுங்க இறங்கி வராமல் இருக்கிறதுக்காக. முந்தானை அட்ஜஸ்ட் பண்ணி இன்னொரு பிளேட் எடுத்து இப்போ அந்த இடத்துல பின் பண்ண போகிறோம். அவ்வளோதான், பேக் சைடில் இருக்க முந்தான போர்ஷன் எடுத்து இப்படி ஃப்ரண்டில் சொருகிடலாம். பொம்மை ரொம்ப ஹைட்டாக இருக்கனால கொஞ்சம் சாரி மேலே ஏறிட்டு இருக்க மாதிரி இருக்கும், கால்கிட்ட நமக்கு கட்டும் போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக 6 யார்ட் சாரியில் இன்ஸ்கர்ட் போட்டு எப்படி மடிசார் சாரி கட்டுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதுலேயே எப்படி ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு சாரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். சாரி கட்டும் போது ஸ்டார்டிங்கில் நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி அந்த சென்டர் போர்ஷனை வந்து ரொம்ப டைட்டாக சொருகிடாமல் கொஞ்சம் லூஸ் விட்டு சொருவுங்கன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ காலை எடுத்து இது வழியாக உள்ளே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம நார்மல் சாரி கட்டுற மாதிரி ஆயிரும். அப்புறமா நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு திருப்பி காலை அதே மாதிரியே மாற்றி உள்ளே விட்டுக்கலாம். அந்தளவுக்கு இந்த இடத்துல லூஸ் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸி தான், நீங்களும் கட்டி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.